ஸோ கைஸ் இந்த பானை வைத்த பப்ளுவாயன் எனக்கு பச்சிக்கிது அப்படின்னு நான் ஒரு வயிறு போட்டு ஆட்டிட்டு இருந்தேன் ஒரு மூலையில். என்னடா அப்படி வேணும், என்னாச்சும் சொல்லி தொலை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு பெரிய ஐடியாவா ஐடியா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மொட்டை மண்டியை சாப்பிடுவாங்கல நான் அந்த சொமாச்சா அது மொழ போண்டா கீண்டா அதெல்லாம் வாங்கிட்டு வரேன் போனேன் அப்படின்னு எனக்கு துரத்து அமைக்கல ஒரு சந்தைக்கு. என்னடா சந்தை இது, ஏன்னா காய்கறி தான் வாங்குவாங்க சந்தையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மக்களே, பட் எங்கள் ஊரில் மட்டும் வடை போண்டெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. சரி அங்கேயே போய் வாங்கிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா குடு குடுன்னு பேண்ட் சர்ட்டெல்லாம் போட்டு எங்கள் தொலைவி ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த சந்தைக்குள்ள ஒரு கடை இருந்துச்சு. என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா சொமாச்சா கடை தான். ஓகேங்களா, இந்த சொமாச்சா எவ்வளோனா அப்படின்னு கேட்டதுக்கு தம்பி 5 ரூபாப்பா போதும்ப்பா, 5 ரூபா குடும்பா ஒரு சொமாசா தரம்ப்பா அப்படின்ட்டாங்க. ஓ 5 ரூபா தானா பரவாயில்லையே அப்படின்ட்டு எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று கலந்து போடுங்க அப்படின்ட்டேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா பொறிக்க பொறிக்க அப்படியே அந்த கவரில் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இதில் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு பாண்டை தரேன். ஓகேவா, ஓகே ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்பலாம் சரி அப்படின்னு கிளம்புறான்னு பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் வந்துட்டு ப்ரோ என்ன ப்ரோ பயங்கரமாக வீடியோ போடுறேன் அப்படின்ட்டாங்க. சரி உங்களுக்கு ஒரு போண்டா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு போண்டா வாங்கி கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து கவர் நிறைய போண்டா எடுத்து வந்து வச்சு ஆமாம் அதெல்லாம் பிரிச்சு வைமா அப்படின்னதுக்கு டேய் போண்டாவையா நீ ரெண்டு பேரும் குண்டு தக்காளி பேர் இருக்கிறீங்க எதுக்காக இவ்வளோ என்ன பண்ணுற வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வீடியோ அப்படிலாம் போட்டாதான் பார்ப்பாங்க அப்படின்னா சரி ஏதோ பண்ணுறானுங்களே அப்படின்னு எங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே இருங்க நான் ஒன்று காமிக்கிறேன் எத்தனை இருக்குன்னு, 9 விதமான வெரைட்டியான வடைகள் போண்டாக்கள் தான் இருக்குது. இப்போ இந்த போண்டா எல்லாத்தையும் சாப்பிடுவான் அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு சொமாச்சா மட்டும் போதுனே இதே வயிறு போயிடுச்சுனே அப்படின்ட்டு ஆடம் கொய்யாலடே உனக்கோசம் நான் சந்தையெல்லாம் போய் அடி வாங்கி மிதி வாங்கி வாங்கிட்டு வந்துருக்கிறேன் ஒழுங்காக அந்த முட்டை போண்டாவை 30 செகண்டில் சாப்பிட்றா அப்படின்னு அவனுக்கு ஆப்பு வச்சு விட்ட மக்களே. பாவம் ஒரு போண்டாவை அப்படியே முழுங்கி அவன் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டை அடித்து போயிருப்பான் மேலேயே, நான் இந்நேரம் காலியாக இருப்பேன் போலீஸ் கேஸில். ஸோ ஓகே வைக்கல இந்த வீடியோ அவ்வளோதான், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீங்க. கழிச்சா அவன் பாருங்கள் ஒரே ஒரு போண்டா தான் சாப்பிட்டான்.